த ஃபோர்ட் ஆஃப் பான்கர். இந்த கதை 1992 நடந்துச்சு. ரோமி, ஜூலி, மேக்ஸ், ஜோ அப்புறம் ஹாரி அவங்களோட விடுமுறை காலத்துல ராஜஸ்தான சுத்தி பாக்குறதுக்காக வந்தாங்க. ரோமி ஒரு கைட ஹையர் பண்ணாங்க, அவரோட பேரு சாம். அவங்க எல்லாரையும் அவர் சுத்தி பாக்குறதுக்கு கூட்டிட்டு போனாரு. சாம், நாம இன்னைக்கு எங்க சுத்தி பார்க்க போறோம்? மேடம், இன்னைக்கு நாம ராம்கட் ஃபோர்ட்டை சுத்தி பார்க்க போறோம். மம்மி ராம்கட் ஃபோர்ட்டுக்கு போக போறேன், அங்க நெட்வொர்க் பிரச்சனை இருக்கிறதுனால போன எடுத்துக்கிட்டு போக மாட்டேன். ஓகே, பாய். எல்லாரும் சாம் கூட சேர்ந்து ராம்கட் ஃபோர்ட்டை பாக்குறதுக்காக கிளம்பி போனாங்க. வெப்பம் அதிகமா இருந்ததுனால அவங்க போகக்கூடிய வேகம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. திடீர்னு அங்க யாரோ கத்துற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அவங்க பின்னாடி யாரோ முக்காடு போட்ட ஒரு அம்மா அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தப்போ அங்க யாரையுமே காணல. இத பார்த்த ரூமி பயந்தே போயிட்டாங்க. உங்களுக்கு யாராவது கத்துற சத்தம் கேட்டுதா? இல்லையே ரூமி, எங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கவே இல்லையே. ரூமியோட பேச்ச கேட்காம எல்லாரும் திரும்ப நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் அவங்க போற வழியில அவங்களுக்கு முன்னாடி இருந்த போர்டுல ஹாண்டட் ஃபோர்ட் எழுதியிருந்தது. மேக்ஸ் சாம் கிட்ட அந்த போர்டை பத்தி விசாரிச்சான். ஏய் சாம், இந்த வழி எந்த ஃபோர்ட் கிட்ட போகுதுன்னு சொல்ல முடியுமா? ஏய், இங்க ஹாண்டட் ஃபோர்ட்னு போர்டு இருக்கு. சாம் அந்த ஃபோர்ட்டோட போர்டை பார்த்து பயந்து போய் அதை சமாளிக்கிறதுக்காக முயற்சி பண்ணான். சார், அது ரொம்ப பழைய ஃபோர்ட் சார். அங்க எல்லாமே பாழா போயிடுச்சு. அங்க பாக்குற மாதிரி எதுவுமே இல்லைங்க சார். அதனாலதான் பெரியவங்க அங்க பேயோட நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சாம் சொல்றத எல்லாரும் கவனமா கேட்டுட்டு இருக்கும் போது அப்ப அங்க திடீர்னு ஒரு பெண் வந்தாங்க. அவங்க உடல் பாதி எரிஞ்ச நிலையில இருந்துச்சு. அவங்க ரூமி பக்கத்துல வந்து அழுதுகிட்டே சொன்னாங்க, என்ன காப்பாத்துங்க. ரோமி ரொம்ப பயந்து போய் நாலா பக்கமும் சுத்தி பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. யாரு யாரு? எல்லாருமே ஆச்சரியமாயி ரூமி இருக்கிற திசை பக்கம் பார்த்தாங்க. மேக்ஸ் அவங்க பக்கத்துல வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாரு. உனக்கு ஒன்னும் ஆகலையே ரோமி, ஏதாவது பிரச்சனைனா நாம திரும்பி போயிடலாம். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நாம திரும்பி போயிடலாம். ரோமியோட உடம்பு சரியில்லாததுனால எல்லாரும் மறுபடியும் ஹோட்டலுக்கு திரும்பினாங்க. திடீர்னு மேக்ஸோட கண்கள் அப்படியே செவந்து போய் கூடவே அவனோட உடம்புக்குள்ள ஒரு வித்தியாசமான ஆன்மா உள்ள நுழைஞ்சிருச்சு. மேக்ஸ் அந்த ஆத்மாவோட கட்டுப்பாட்டுல பேச ஆரம்பிச்சான். வேண்டாம், வீட்டுக்கு போயிடாதீங்க. நாம எல்லாரும் இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு தான் போகணும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார், அந்த இடம் ரொம்பவே ஆபத்தான ஒரு இடமாச்சே. நான் தான் போலான்னு சொல்றேன்ல, நீ எங்க கிட்ட பணம் வாங்கியிருக்க, எங்களை கூட்டிட்டு போக வேண்டியதுதான் உன் வேலை. சரி, மேக்ஸுக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா போகலாம். மேக்ஸ் முன்னாடி போக ஆரம்பிச்சான். அவனுடைய கண்கள் செவந்து இருந்துச்சு. சாமோட முகம் ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ரெண்டும் கலந்து காணப்பட்டுச்சு. எல்லாரும் மேக்ஸுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க பாங்கர் ஃபோர்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மேக்ஸுக்குள்ள இருந்த அந்த ஆத்மா வெளியில வந்துருச்சு. அப்புறம் அவனுடைய கண்கள் பழைய மாதிரி ஆயிடுச்சு. சாம் பயத்தோடையே இருந்தான். அங்க இன்னமும் இருட்டாயிடுச்சு. எல்லாருக்கும் அந்த ஃபோர்ட்ட பார்த்து ரொம்பவே சலிப்பாயிடுச்சு. ரூமி சாண்ட்விச் சாப்பிட்டு இருந்தப்போ அப்ப யாரோ ஒரு பொண்ணோட அழுகிற சத்தம் அங்க கேட்டுச்சு. ரூமி யார்கிட்டயுமே சொல்லாம டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போய் அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பாக்க ஆரம்பிச்சாங்க. நாம இங்க இருந்து முதல்ல கிளம்பலாம். எவ்வளவு மோசமான இடமா இருக்கு இது. என்ஜாய் பண்ணலாம். நீ தானே எங்களை இங்க கூட்டிட்டு வந்த. நான் எப்படி உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. உனக்கு ஏதாவது தெரியுமா ரோமி? ரோமி, அட ரோமி எங்க போயிட்டா? ரூமி டார்ச் அடிச்சு இருட்டுல பாத்துக்கிட்டு இருந்தாங்க. திரும்பவும் அங்க ஒரு பெண்ணோட சத்தம் கேட்டுச்சு. அவங்க நாலா பக்கமும் சுத்தி பார்த்தாங்க. திடீர்னு அந்த பெண் அழற சத்தம் திரும்பவும் அங்க கேட்க ஆரம்பிச்சது. யாரு, ஏன் முன்னாடி வரமாட்டேங்கிறீங்க? அப்ப உடல் எரிஞ்ச நிலையில ஒரு பொண்ணு ரூமிக்கு முன்னாடி வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு கதறி கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ரூமி அவங்களோட முகத்தை பார்த்து பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடும் போது அவங்களோட கால் ஒரு கல்லுல இடிச்சு அப்படியே அவங்க கீழே விழுந்துட்டாங்க. இங்க பாருங்க, என்ன காப்பாத்துங்க, அது திரும்ப வந்துருச்சு, அவ என்ன சிறையில அடைச்சிருவா, என்ன காப்பாத்து. ரூமிக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஆத்மா வந்து நின்னுச்சு. அத பார்த்ததும் அவ அப்படியே நடுங்கி போயிட்டா.
வெளியே எல்லாரும் ரூமியை தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவ எங்க இருக்கான்னு யாருக்குமே எதுவும் தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரூமி ஒரு இடத்துல மயங்கி கிடக்கிறத பாக்குறாங்க. ரூமி மயக்கத்துல ஏதோ வளரிக்கிட்டு இருக்கிறதையும் அவங்க கேக்குறாங்க. ராஜகுமாரி ரத்னாவதி அந்த மந்திரவாதி கொன்னுடுவான். நான் அந்த ராஜகுமாரிய காப்பாத்தணும், நான் அவங்கள காப்பாத்தணும். அந்த மந்திரவாதி ரொம்ப சக்தி வாய்ந்தவன். எந்த மந்திரவாதி, எந்த ராஜகுமாரி ரத்னாவதி, இவ என்ன ஒளரிக்கிட்டு இருக்கா? எல்லாரும் ரூமிய அந்த கோட்டையில இருந்து வெளியில தூக்கிட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு கல்லு மேல படுக்க வச்சாங்க. சாம் இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே பயந்து போய் அவனுடைய பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பினான். நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு, நான் இங்க இருந்து போறேன். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க சாம்? இங்க என்ன நடந்துச்சுன்னு எங்க எல்லாருக்குமே சொல்லு. 300 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோட்டையும் மத்த கோட்டைங்க மாதிரியே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா இதை விட ராஜகுமாரி ரத்னாவதி ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்கள ரொம்ப சீக்கிரமா குமர் பிரசாத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ராஜகுமாரிக்கு சென்ட்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அடிக்கடி வெளியில போவாங்க இந்த சென்ட்டை வாங்கறதுக்காக. ஒரு நாள் ஒரு மந்திரவாதி அந்த நகரத்துக்கு வந்தான். அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவனுடைய மோசமான பார்வை ராஜகுமாரி மேல விழுந்தது. அவங்கள அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி மறைஞ்சிருந்து ராஜகுமாரி பின்னாடியே தொடர்ந்து போனான். அப்ப ராஜகுமாரி குமர் பிரதாப்பை பாக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இதை பார்த்ததும் அந்த மந்திரவாதிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. மந்திரவாதி ராஜகுமாரிக்காக சிறப்பா செஞ்சிருந்த பெர்ஃபியூம் பாட்டில்ல ஏதோ மந்திரத்தை செஞ்சிட்டான். ராஜகுமாரி அந்த பெர்ஃபியூமை போட்டதும் அவங்க அந்த மந்திரவாதியோட வசியத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை அவங்களே நிறுத்திட்டாங்க. அவங்க அறைக்குள்ளேயே தான் அடைஞ்சிருப்பாங்க, வெளியவே வரமாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு சுய நினைவு வந்துடுச்சு. அவங்கள யாரோ வசியத்தில் வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க அந்த பாட்டிலை உடைச்சிட்டாங்க. மந்திரவாதி அந்த கோட்டை மேலே அவனுடைய மந்திரத்தை செலுத்தினான். எல்லாரும் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போனாங்க. பஞ்சமும் வந்துடுச்சு. எல்லாருமே செத்து மடிஞ்சாங்க. ராஜகுமாரி மட்டும்தான் அங்கே உயிர் பிழைச்சாங்க. மந்திரவாதி ராஜகுமாரியை கூட்டிகிட்டு போக வந்தப்போ அவங்க நெருப்பில் இறங்கிட்டாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க. அதை தாங்க முடியாத மந்திரவாதி அவனும் உயிரை விட்டுட்டான். இன்னைக்கும் அந்த ராஜகுமாரியோட ஆன்மாவை அந்த மந்திரவாதி அவங்கள சிறைப்பிடிக்க நினைக்கிறானு. அதனால ராஜகுமாரி அந்த கோட்டைக்கு வரவங்க கிட்ட உதவி கேக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதும் அவங்க ரொம்ப பயந்து போய் ரூமி இருக்கிற திசை பக்கம் பார்த்தாங்க. அவங்க இன்னமும் மயக்கத்துலதான் இருந்தாங்க. மயக்கத்துல அவங்க ராஜகுமாரிய காப்பாத்தணும்னு உளறிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கதைய நம்பாத சிலர் அவங்க கிட்ட சொன்னாங்க. இது எல்லாமே கட்டுக்கதை தான். கிராமத்துக்காரங்க தான் இந்த மாதிரி கதையெல்லாம் கட்டுவாங்க. நீ சரியா சொன்ன ஜாய். நீங்க எல்லாரும் இந்த கதையை நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா இனிமே இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஆ, நம்ம ரோமியையும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். அவளுக்கு இப்போ ஓய்வு தேவை. எல்லாரும் அங்கிருந்து கிளம்பும் போது அவங்க ஒரு பொண்ணோட குரலை கேட்டாங்க. ராஜகுமாரியோட ஆத்மா அவங்க எல்லார் முன்னாடியும் வந்து நின்னுச்சு. அவங்க உடம்பு எரிஞ்சு இருந்துச்சு, அது அழுதுகிட்டு இருந்துச்சு. எனக்கு உதவி பண்ணுங்க, என்ன காப்பாத்துங்க. ராஜகுமாரி பின்னாடி அந்த மந்திரவாதியோட ஆத்மாவும் வந்து நின்னுச்சு. அது வந்து உரத்த குரல்ல சிரிக்க ஆரம்பிச்சது. உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது ராஜகுமாரி. உனக்கு யாரெல்லாம் உதவி பண்ண வராங்களோ அவங்க எல்லாரையும் நான் அழிச்சிடுவேன். மந்திரவாதி அவனுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி காத்த ரொம்ப வேகமா வீச வச்சான். கோட்டைக்குள்ள ரொம்ப பலமான காத்து வீச ஆரம்பிச்சது. அதனால எல்லாருமே பறந்து போய் அப்படியே செவத்துல மோதி கீழே விழுந்துட்டாங்க. ஹரிக்கும் ஜோக்கும் தலையில கல்லால அடிபட்டு அவங்களோட தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. சாம் இத பார்த்துட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் போது அப்ப அந்த மந்திரவாதி அவன் முன்னாடி வந்து நின்னு அவனோட கழுத்தை பிடிச்சு அவனை அப்படியே மேல தூக்கி நிறுத்திட்டான். சாமால மூச்சு விட முடியாம அப்படியே அவன் இறந்து போயிட்டான். ஜூலியும் மேக்ஸும் அந்த மந்திரவாதிய தாக்க ஆரம்பிச்சாங்க. மந்திரவாதி பின்னாடி திரும்பி பார்த்து உரத்த குரல்ல சிரிக்க ஆரம்பிச்சான். அவன் மேக்ஸையும் ஜூலியையும் அப்படியே வசியப்படுத்தி ஒருத்தர் இன்னொருத்தர தாக்குற மாதிரி செஞ்சான். அதுல ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த மந்திரவாதி ராஜகுமாரிய பார்த்து உரத்த குரல்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அடுத்த நாள் காலையில ரூமி கண்ணை திறந்து பார்த்ததும் அவளுக்கு பக்கத்துல சுத்தி முத்தி அவளுடைய நண்பர்கள் இறந்து கிடக்கிறத பார்த்து கத்திக்கிட்டே அங்கிருந்து வெளியில ஓடி வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவ மறுபடியும் ஹோட்டலுக்கு திரும்பி வந்துட்டா.